ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு கேஷுவல் பிளாக் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி இப்போ லிஃப்டில் ஏறியாச்சு. தேர்ட் ஃப்ளோர் தான் இங்கே லாபி. ஸோ அதுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஃப்ளோர் போகணும். நம்ம அந்த லிஃப்டில் கூட அவங்க டிஸ்இன்ஃபெக்டட் கவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. லிஃப்ட்லேருந்து இறங்கின உடனே இது மாதிரி சானிடைசர் வச்சுருவாங்க, நிறைய இடத்துல சானிடைசர் வச்சுருவாங்க. அதே மாதிரி நம்ம பில்டிங்குள்ளே வரும்போது டெம்பரேச்சர் செக் பண்ணணும். புதுசாக யாராவது வந்தால் அங்கங்கே மாஸ்க் போடணுங்கிற ஏதாவது ஒரு நோட்டீஸ் ஒட்டியிருப்பாங்க. ரெசிடென்ஷியல் போடியம் என்டர் ஆகும்போதே இது மாதிரி ஒரு டிவி ஓடிட்டே இருக்குங்க. கையை எது மாதிரி வாஷ் பண்ணணும், மாஸ்க் எப்படி போட்டுக்கணுங்கிறது எப்போ பார்த்தாலும் அந்த டிவியில் ஓடிட்டே இருக்கும். சில சமயம் சில பேரை பார்த்தா கொஞ்சம் ஓவராக தாங்க இருக்கும். அந்த லிஃப்ட்டை அந்த ஃப்ளோர் நம்பர் தொடும்போது கூட அவங்க ஏதாவது ஒரு பேனாவை வச்சு குத்துவாங்க. அப்படிலாம் டிஷ்யூ, கையில் க்ளவுஸு, இல்லைனா சம்டைம் ஏதாவது ஒரு கவரை வச்சு தான் தொடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ப்ரிகாஷனாக இருக்காங்களாம். பில்டிங்கை விட்டு நம்ம கீழே இறங்கியாச்சு. அங்கே ஜப்பான் ஹோம் சென்டர்னு ஒரு கடை இருக்குது, அங்கே சேல் போட்டிருக்காங்கன்னு என் ஃப்ரெண்டு சொன்னாங்க. ஸோ அந்த கடைக்கு தான் உங்களை அழைச்சிட்டு போக போகிறேன். ஹாங்காங்கை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துக்கும் முக்கால்வாசி நடந்து தாங்க போவோம். கிட்டக்க இருக்கிற இடத்துக்கெல்லாம் நடந்து தான் போவோம். அப்புறம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இங்கே சூப்பராக இருக்கும். ஒரு நாள் அதை காமிக்கிறேன் உங்களுக்கு. இது ஒரு மினி சலூன், ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுவாங்க. எல்லோரும் மாஸ்க் போடாமல் யாருமே ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. இதுதாங்க அந்த ஜப்பான் ஹோம்னு கடை. இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர், மலேசியா, கம்போடியா எல்லா இடத்துலையும் இருக்குது. ஹாங்காங் தான் இந்த கடைக்கு வந்து ஹெட் குவார்ட்டர். உங்களுக்கு ஹாங்காங்லேயே கிட்டத்தட்ட 200 பிரான்ச்சஸ்க்கு மேலே இருக்குது. இது வந்து ஒரு மினி சூப்பர் மார்க்கெட்னே சொல்லலாம். உங்களுக்கு வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ்லாம் கிடைக்காது, மற்றபடி வீட்டுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் இங்கே கிடைக்கும். உங்களுக்கு பாஸ்தா, நூடுல்ஸ், அப்புறம் ஷாம்பு, சோப்பு எல்லா ஐட்டமும் கிடைக்கும். நான் ஒரு சின்னதாக ஒரு சுற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு. இதை நிறைய டைப்ஸ் ஆஃப் ட்ரிங்க்கு, வாட்டர் எல்லாமே கிடைக்கும் இங்கே உங்களுக்கு. ஹாங்காங்கில் ஜப்பான் ஹோம் சென்டருங்கிறது ஒன் ஆஃப் த ஃபேமஸ் கடைங்க உங்களுக்கு. இது வந்து நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது இந்த கடைக்கு. உங்களுக்கு நிறைய இது மாதிரி ரீசனபிளாக அடிக்கடி சேல் போட்டுகிட்டே இருப்பாங்க. $100 3 pieces, கொஞ்சம் நல்லா உள்ள ஐட்டத்தை $100 3 pieces, குட்டி குட்டி ஐட்டமாக $30 3 pieces, அப்புறம் $10, அது மாதிரி சேல் போட்டுகிட்டே இருப்பாங்க. அடிக்கடி அந்த சேலை மாற்றிக்கிட்டும் இருப்பாங்க அவங்க. ஸோ வீட்டுக்கு தேவையான லிக்விடு, அதுக்கப்புறம் மாபு எல்லாமே இங்கே கிடைக்கும். இது மாதிரி ஸ்டேஷ்னரியும் பாருங்க, இப்போ சேல் போட்டிருக்காங்க 15 for 3 அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கடைக்கு வந்தால் நீங்கள் எல்லாமே வாங்கிடலாம். எனக்கு இங்கே கிச்சன் ஐட்டம்ஸ் ரொம்ப பிடிக்கும். குட்டி குட்டி கிச்சன் ஐட்டம்ஸ் ரொம்பவே நல்லா கிடைக்கும் நமக்கு இங்கே. அந்த பாட்டில்ஸு, இது மாதிரி மூடி, கண்ணாடி வச்ச மூடி எல்லா சைஸ் வாரியாகவும் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி பாட்டில்ஸ் எல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக நல்லா கிடைக்கும் நமக்கு இங்கே. அது மாதிரி கடாய், டஃபாலோடது எல்லா பிராண்டட் ஐட்டம்ஸும் இங்கே வச்சுருப்பாங்க. இதோட இது வந்து சின்ன கடை தான் நான் எடுத்தது. இப்போ இதோட பெரிய கடை ஒன்று இருக்குது, அதை நான் இன்னொரு நாள் எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு காமிக்கிறேன். அழைச்சிட்டு போயிட்டு ரைஸ் குக்கர் வெரைட்டிஸு, அதுக்கப்புறம் அயன் பாக்ஸு, ஃப்ளாஸ்க்கு எல்லாமே கிடைக்குங்க. ஆல் இன் ஒன் கடைன்னு சொல்லலாம் இதை. ஸோ இதுதான் இப்போ நம்ம சேல் போட்டிருக்கிற ஐட்டம். $30 3 pieces எடுத்துக்கலாம். நம்ம இது மாதிரிலாம் $30 3 அது மாதிரிலாம் சேல்னு சொன்னால் தான் நம்ம போய் நின்றுடுவோம் இல்லையா. இது ஃப்ரிட்ஜில் ஒட்டுறது. ஸோ நான் ஒரு 3 piece மட்டும் எடுத்துக்கிட்டேன். மேட்டு கண்டிப்பாக தேவைப்படும். மேட்டு, அதுக்கப்புறம் ப்ரெஷ் ஹோல்டர் ஒன்று வாங்கினேன். இது வந்து நான் புடவை வச்சு காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. அந்த பட்டுப்புடவை வ்ளாக் இருக்கு இல்லையா, அதில் காமிச்சிருப்பேன். இதில் தான் நான் வச்சுருப்பேன். இதில் ஸ்மால், மீடியம், லார்ஜ் 3 சைஸ் இருக்குது. நமக்கு என்ன சைஸ் வேணுமோ வச்சுக்கலாம். ரொம்ப காம்பாக்டாக இருக்கும் அது. இங்கே பில் போடும்போது கூட அவங்க ஃபுல்லாக க்ளவுஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் மாஸ்க் போட்டுட்டு ரொம்ப ப்ரிகாஷனாக இருப்பாங்க உங்களுக்கு. எல்லா ட்ராயர் ஐட்டம் எல்லாமே கிடைக்கும். ஒரு மினி சூப்பர் மார்க்கெட் தான் இது. ஸோ அதுக்கு பக்கத்துலேயே ஒரு கடை இருக்குங்க. எப்பொழுதும் அந்த கடைக்கு போனாலும் இந்த கடைக்கு போகாமல் வரமாட்டேன். இந்த கடையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன இந்த வுட் ஐட்டம்லாம் இங்கே நல்லா கிடைக்கும். சம்டைம் சேல் போடுவாங்களான்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன் நான். இன்னும் போடலை அவங்க. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் இங்கே எல்லாமே. ஆனால் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக சூப்பராக இருக்கும் இந்த கடையில்.
இந்த மாதிரி உட் உட்டன் பவுலு எல்லாமே இந்த கடையில் நல்லா கிடைக்கும். நான் வெயிட்டிங் ஃபார் சேல்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த கடையில் சேல் போட்டால் நான் கண்டிப்பாக வாங்கிடுவேன். எனக்கு அவ்வளோ காசு கொடுத்து வாங்கலாம் மனசு வராது. இது கார்லிக் ப்ரெஸ், கார்லிக்கை ப்ரெஸ் பண்ணுறதான். நம்ம வச்சுட்டு கார்லிக்கை ப்ரெஸ் பண்ணால் அது ப்ரெஸ் ஆகிடும் போல இருக்கு. இந்த கடையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது நான் உங்களுக்கு அந்த ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் போயிருந்தேன் இல்லையா, சைனீஸ் வெஜிடேரியன், இதில் தான் அவங்க ஸ்டீம் பண்ணுவாங்க. அந்த மோமோஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இதில் ஸ்டீம் பண்ணுவாங்க. நான் ஆல்ரெடி இந்த பாக்ஸ் போட்டிருப்பேன் என்னோட கிச்சன் கலெக்ஷனில். இந்த பாக்ஸ் இங்கேயும் கிடைக்குது, ஆனால் இங்கே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து இது மாதிரி ஒரு வெஜிடபிள் கடை இருக்குது. போகிறச்ச நான் சம்டைம் குக்கும்பர், அதுக்கப்புறம் ஏதாவது ஃப்ரூட்ஸ் வேணும்னா வாங்கிட்டு போவேன். வெட் மார்க்கெட் வந்து உங்களுக்கு ரொம்ப பெருசுங்க, அதை இன்னொரு நாள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வீட்டுக்கு பக்கத்துலயே உள்ள ஒரு சின்ன இது கடை தான் இது. இந்த கடையிலேயே நமக்கு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே கிடைக்கும். வெட் மார்க்கெட் போனீங்கன்னா இதை விட கொஞ்சம் சீப்பா கிடைக்கும் அவ்வளவுதான். பட் ஈவினிங் டைம் இந்த கடைக்கு வந்தா அதே வேளையில நமக்கு கிடைக்கும். அதாவது பாஸ்கெட் மாதிரி வச்சிருப்பாங்க, 20 to 3 அந்த மாதிரி நிறைய. ஈவினிங் டைம் வந்ததுன்னா அவங்க கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சீப்பா கொடுத்துருவாங்க உங்களுக்கு. இந்த மாதிரி கூட கூடையாக வச்சுருவாங்க. நீங்கள் $20 எடுத்துக்கலாம், இல்லைனா $10 2 பீஸ், $15 2 பீஸ் அது மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த 3 கூட நான் எடுத்து வச்சுருக்கேன், அது 3 கூட $20. அதில் 2 bag ஸ்வீட் பொட்டேட்டோ, அதே மாதிரி ஒரு 6 பெரிய பெரிய ஆரஞ்சு இருந்துச்சு உங்களுக்கு. அதுக்கப்புறம் கீரை வகைகள் எக்கச்சக்கமாக இருக்கும். சைனீஸ் தான் உங்களுக்கு தெரியும் இல்லையா, நிறைய கீரை சாப்பிடுவாங்க அவங்க. நம்ம ஊர் முளைக்கீரையும் கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் வாங்கினேன். ஐயோ இந்த கடையை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே ஊரில் கவனமாக மாஸ்க் போடாமல் வெளில போயிடாதீங்க. வெளியில் போகிறதா இருந்தால் ஏதாவது சானிடைசர் கையில் வச்சுக்கோங்க, அடிக்கடி வாஷ் பண்ணிகிட்டே இருங்க. முக்கால்வாசி ஹாங்காங்கில் இதை தாங்க ஃபாலோ பண்ணுறாங்க, மாஸ்க் போடாமல் ஒருத்தர் கூட வெளில போக மாட்டாங்க. அதே மாதிரி சானிடைசர் கையில் வச்சுட்டு அடிக்கடி இந்த மாதிரி பில்டிங் எல்லா இடத்துலையும் சானிடைசர் நான் காமிச்சா இல்லையா வச்சுருவாங்க அழகாக. ஸோ நீங்கள் பில்டிங்குள்ளே வரும்போது சரி போகும்போது சரி சானிடைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஹேண்டை டெம்பரேச்சரும் அழகாக செக் பண்ணுறதுக்கு வச்சுருவாங்க. யாராவது புதுசாக உள்ளார் என்டர் ஆகிறாங்கன்னா டெம்பரேச்சர் செக் பண்ணிட்டு தான் அனுப்புகிறாங்க. இதான் இப்போ இங்கே சிச்சுவேஷன். கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது கேசஸ், இது மாதிரி அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறதுனால. நீங்களும் கவனமாக இருங்க ஊரில். அதனால இந்த சும்மா கேஷுவல் பிளாக் மாதிரி இங்கே எடுத்துகிட்டு போகிறத உங்கள்கிட்ட பீப்புளாக எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க காமிக்கிறலாம்னு நினச்சேன். ஸோ ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. ஸோ நம்ம இப்போ நம்ம ஃப்ளோர் திறக்க போது நம்ம வீட்டுக்கு போகிறோம்.